நீங்க பிரான்ஸ் சிட்டிசனா? ஆமா. நீங்க எப்படி பிரெஞ்சு சிட்டிசனா? நீங்க பிரான்ஸ் குடியுரிமை வச்சிருக்கீங்க இல்லையா, இதனால உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்கு? பாண்டிச்சேரி குடியுரிமை வச்சிருக்கிறவங்க வீட்டுல பொண்ணு கட்டினா அவங்களுக்கும் ஈஸியாக கிடைச்சிருது. அந்த வெள்ளக்காரங்களே வந்து நம்ம பொண்ணுங்களையோ பையனையோ வந்து கல்யாணம் பண்ணதுக்கு ராசப்படுறாங்க. குடியுரிமை கொடுத்தது இல்லாமல் ஒரு ஃபண்டே கொடுத்தோம், பெரிய ஜாக்பாட்டு. சாதாரண குடிமக்கள் இருக்காங்களா சார்? சாதாரண அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள், அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கு சார்? கரெக்ட் கரெக்ட். போதும் மண் வாசனை, இந்திய மண் வாசனை. என்ன எக்ஸாம் நடந்தது? என்ன மாதிரி எக்ஸாம்? அப்படிதாங்க. சமையல் பண்ணோம்னா புருஷனும் வேலை செய்யணும், ஹஸ்பண்ட் ஒன்று, ரெண்டு பேரும் சேர்ந்த சமையல் பண்ணணுமா? அடிக்கடி போய்க்குன்னு வந்து தான் இருக்கிறோம். என் பேர் ஐயன் ராபர்ட். என் பேர் பிஷா பலராமன். என் பேர் ஜெய்கிருஷ்ணர் ஜோசப். லம்மூர் முரளின்னு சொல்லிட்டு ரொம்ப. அவர் பேர் வேளாங்கண்ணி மனுவேல் மாலா. பெயர்கள் தான் கிறிஸ்தவ பெயர்களை தவிர இவங்க மதத்தால் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன் எப்படின்னு தெரியுமா? எங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கா சார்? நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கெல்லாம் இந்திய குடியுரிமையும் இருக்கும், பிரான்ஸ் குடியுரிமையும் இருக்குமா? இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் உண்மைதானா? பாண்டிச்சேரி பையனுக்கு பொண்ணு கொடுத்தாலோ அல்லது பாண்டிச்சேரியிலேருந்து பொண்ணு கட்டினாலோ அவங்களும் பிரான்ஸ் சிட்டிசன் ஆகிட முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விரிவான தெளிவான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுருந்தாலும் பாண்டிச்சேரி பகுதியை பிரான்ஸ் ஆண்டது. அதே மாதிரி நம்மோட கோவா, டாமன் டையூ பகுதிகளெல்லாம் போர்ச்சுகீஸ் நாடு ஆண்டது. பிரிட்டிஷ்காரன் 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலையும் பிரான்ஸுக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமாச்சு. அதனால் 1954 பிரெஞ்சுக்காரங்களும் பாண்டிச்சேரியை இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசு அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு இல்லையா, ஆனால் பிரெஞ்சு அரசு அப்படி போகல. பாண்டிச்சேரி மக்களுக்கு பிரான்ஸ் குடியுரிமை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பண உதவியும் பண்ணியிருக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட். பிரெஞ்சு கவர்மெண்ட்டால் பலனடைந்த பிரான்ஸ் குடியுரிமை வச்சிருக்கிற பாண்டிச்சேரி மக்கள் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இன்னமும் பத்திரமாக நிலச்சி நிற்கிற ஃப்ரெஞ்சு அடையாளங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது இந்தியாவா இல்லை ஃப்ரான்ஸா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய கட்டடங்கள், தெருக்கள், பெயர் பலகைகள்லாம் அப்படியே ஃப்ரெஞ்சு ஸ்டைல்லே இருக்குது. ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எப்படி சாலைகள்லாம் அகலகலமாக நேர் நேராக இருக்குமோ பாண்டிச்சேரியில் இருக்கிற வீதிகளும் அகலமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. கட்டடங்களுக்கு பூசப்படுற வர்ணம் கூட ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்கூல். பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க நடத்துகிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது. இங்கே ஃப்ரெஞ்சுக்காரங்க கட்டின கட்டடங்கள்லாம் ஒரு வீதியிலேருந்து அடுத்த வீதி வரையும் இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சென்னையில் வெள்ளக்காரன் காலத்து கட்டடங்கள்லாம் நிறைய கட்டடங்கள் இடித்து தரமாட்டமாக்கிட்டாங்க இல்லையா, ஆனால் பாண்டிச்சேரியில் இன்னமும் அதெல்லாம் பத்திரமாக பாதுகாத்துன்னு வராங்க. அப்பப்போ அந்த கட்டடங்கள்லாம் புனரமைச்சு பெயிண்ட் அடித்து பழமை மாறாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஃப்ரெஞ்சுக்காரங்களால் கட்டப்பட்ட பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். பாண்டிச்சேரியில் பெரும்பாலான வீதிகளோட பெயர்கள் ஃப்ரெஞ்சு மொழியில் தான் இருக்குது. ஃப்ரெஞ்சு எழுத்துக்கு பக்கத்தில் அப்படியே தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு பெயர்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். தனலக்ஷ்மி அப்படின்ற பெயரை ஃப்ரெஞ்சில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். சரி, இப்போது ஃப்ரெஞ்சு குடியுரிமை, ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிற பாண்டிச்சேரி தமிழ் மக்கள்கிட்ட பேசினேன். பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு அடையாளங்களையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், தொடர்ந்து பாருங்கள். மேடம் உங்கள் பேர்? மேடம் உங்கள் நேம்? என் பேர் ரேவதி. கிட்ட வச்சுக்கோங்க. ரேவதி. நீங்கள் ஃப்ரான்ஸ் சிட்டிசனா? ஆமாம். இங்கே இருக்கீங்களா, ஃப்ரான்ஸில் இருக்கீங்களா மேடம்? இப்போ இங்கே தான். இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், பாண்டிச்சேரி தான் இல்லையா? நீங்கள் ஃப்ரான்ஸ் போயிருக்கீங்களா? இதுவரையும் போனதில்லை, ஆனால் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன். நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்ச் சிட்டிசனா? நீங்கள் இல்லை எங்கள் ஃபேமிலியாக வர்றது தானே அது. எப்படின்னா இப்போ எங்கள் அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி அப்படி வர்றது தான். நீங்கள் எல்லா ஃப்ரான்ஸில் கிடைக்கிற எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ அங்கே போகலாம் வரலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு போகலாம் வரலாம் எல்லாம் அந்த அதிகாரம் எல்லாமே இருக்கு இல்லை மேடம்? ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்களுக்கான அதிகாரம் எல்லாமே உங்களுக்கும் இருக்குது தானே? உங்களுக்கு அங்கேயும் வீடு இருக்கா மேடம்? ஃப்ரான்ஸ்லேயும் இருக்கா? அங்கே இல்லை, அங்கே பின்ன செட்டில் ஆகல. இன்னும் நீங்கள் அங்கே போகல, இங்கேயே தான் இருக்கீங்க. பசங்க அங்கே படிக்கிறாங்க மேடம். பசங்க தான் இங்கிலீஷ் ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, அதில் படிக்கிறேன். எங்கே மேடம் இருக்குது? அது ஃப்ரான்ஸ்லையா? இங்கே இங்கே இருக்குது, இந்த ஜிஹெச்சு இந்த ஆப்போசிட்டே இருக்குது. அது வந்து ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான? ஆமாம், அந்த ஸ்கூல்லேருந்து அங்கே உள்ளது அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஃப்ரான்ஸுக்கு ஃப்ரான்ஸ் ஸ்கூல், அது ஃப்ரெஞ்சு ஸ்கூல், ஃப்ரெஞ்சு லிசே ஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதுக்கு நடத்துறது எல்லாமே அவங்க தான். ஆமாம். ஓஹோ, அங்கே படிச்சுட்டு அது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சலுகை கிடைக்குது மேடம்? பசங்களுக்கு எஜுகேஷன் வழியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் உங்க இன்கம்மை பொறுத்து கிடைக்கும். இன்கம் மாதிரி ஒன்றும் இல்லையா? இருக்கா இல்லை, அவங்களோட இன்கம்மை பொறுத்து ஸ்கூலில் பசங்களுக்கு கொடுப்பாங்க, பூஸ் இதுமாரி கொடுப்பாங்க.
பெரிய வயசானவங்களுக்கெல்லாம் பென்ஷன் மாதிரி வரும். பென்ஷன் இருக்கு, சூப்பர் மேடம். எவ்வளவு தருவாங்க தெரிஞ்சுக்கலாமா மேடம்? எனக்கு தெரியல. என்ன ஒர்க் பண்றீங்களா மேடம்? சார் உங்க சூப்பர்வைசரா இருக்காரு. இங்கே இங்கே இருக்காரு. அவரும் ஃப்ரெண்ட் சிட்டிசன் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். என்ன அறிமுகப்படுத்திக்கவா? அறிமுகப்படுத்துறாரு. என் பேர் பிஷா பலராமன். என்ன சார்? பிஷா பலராமன். சரிங்க சார். இந்த பிஷான்றது பிரெஞ்சு பேர். நாங்கள்லாம் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வேண்டி ஒரு பதில் எடுத்துக்கணும். பிரெஞ்சுக்காரன் பேராக பார்த்து எடுத்துக்கணும். ஓ, இங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்டெல்லாம் உங்களோட சொல்லுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி பேசினார், அவர் பேர் தெக்கோஸ்டேர். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு பேர் எடுத்துக்கிட்டு தான் போனோம். முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்சு பேர் சேர்த்துப்பீங்க? ஃப்ரெஞ்சு பேர் சேர்ப்போம். நீங்கள் எல்லாம் சன்னாஃப்னு போடுறத காட்டிலும் நாங்கள் அதுக்கு வேண்டி ஒரு ஃப்ரெஞ்சு பேர் எடுத்துக்கணும். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் பின்னால் வரும். போய் எங்கள் அப்பா வந்து எனக்கு பேர் வச்சது பலராமன் வச்சார். நேம் சார் நேம் அப்போ. ஓகே, அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த பேர் எடுத்துன்னு போனோம். சரி, இப்போ நான் என்ன மாதிரி வந்தவங்க எவ்வளோ பேர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டும். இப்போ வந்து இந்த நிலையே ஃப்ரான்ஸ் ரிட்டர்னா சார்? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம். இந்த பில்டிங்கே வந்து என்ன அசோசியேஷன் சார் இது? அதான் அசோசியேஷன், மிலிட்ரி அசோசியேஷன். இது ஃப்ரான்ஸ் மிலிட்ரி அசோசியேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேன். ஆமாம், எக்ஸ் சர்வீஸ் மேன் சார். இது வந்து அதாவது இது வந்து இந்த கட்டடம் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டால், இந்தியன் கவர்மெண்ட்டால், பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொடுத்துருக்குது. நிறையா மிலிட்ரி அசோசியேஷன் இருக்குது. இல்லை ஜென்ரலாக பப்ளிக் சார், பொதுமக்கள் சிவில் இருப்பாங்களே, அவங்களுக்கும் அசோசியேஷன் இருக்கா? இல்லை இல்லை, மிலிட்ரி அசோசியேஷன் இருக்குது, சிவில் அசோசியேஷனும் இருக்குது. அது சார் அது என் ஃப்ரெண்டு அவர் ரொம்ப, அவர் பேர் வேளாங்கண்ணி மனுவேல் மோலா. இப்போ பேசினவர் வேளாங்கண்ணி மனுவேல் அவர் இப்போ வந்து பேசினவர். பப்ளிக் சாதாரண மக்களும் ஃப்ரெஞ்சு குடிமக்களாக இருக்காங்கள, அவங்க எப்படி அந்த குடிமக்களாக மாறினாங்க? அதாவது 1964 வந்து ஒரு இந்த மாதிரி இந்த இந்த காலனிகள் அத்தனையும் வந்து இந்தியா கூட சேர்க்கணும், இந்தியன் கவர்மெண்ட் சேர்க்கணும்னு நேரு ஏற்படுத்தின ஒரு இதில் ஃப்ரெஞ்சுக்காரரும் ஒத்து கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம சேர்த்துருவோம்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ அது சமயம் ஃப்ரெஞ்சுக்காரர் என்ன செய்யாங்க, இருந்தாலும் யாராரும் ஃப்ரெஞ்சுக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் வரலாம், வந்து உங்கள்கிட்ட பேர் கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ன்றீங்க, ஒப்ஷியோன்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சில் அதுக்கு பேர். அந்த மாதிரி எடுத்தவங்க அத்தனை பேரும் ஃப்ரெஞ்சுக்கார ஆகிட்டாங்க. ஓ, ஆப்ஷன் கேட்க அவங்களே கேட்டாங்க, நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காராக இருக்கீங்களான்னு? அதுக்கு தான் கேட்டாங்க. கேட்குறது ஆமான்னு சொன்னவங்களாம் போயிட்டோம். ஆமான்னு சொன்னவங்களாம் பெரும்பாலும் ஏழைகள், பெரும்பாலும் வேலை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, படிப்பு இல்லாதவங்க, அவங்க எல்லாம் கிளம்பினாங்க. அந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே பெரும்பாலும் எங்களை மாதிரி வாலிபர்கள்லாம் வந்து மிலிட்ரிக்கு போயிட்டோம். இல்லை சார், இங்கே விட்டுட்டு போகலையா? இங்கே விட்டுட்டு போகல. ஃப்ரெஞ்சு குடிமக்கள் அந்த குடிமை உரிமையை கொடுத்து இங்கே இருங்க, எங்கே எப்போ வேணால் வாங்க அப்படிலாம் சொல்லலையா? இருக்கா அப்படி செஞ்சு பேப்பர் வாங்கி வச்சுக்கணவங்க இருக்கிறாங்க, இஷ்டப்பட்டனாலும் போவாங்க ஃப்ரான்ஸுக்கு. அதாவது நேஷனலிட்டி கொடுத்து அவங்களுக்கு இங்கே கூட இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் நேஷனலிட்டி வாங்காதவங்க எல்லாம் வசதி படைச்சவர்கள், அதுதான் சொல்ல முடியும். என்னங்க இது இது வச்சுருக்கேன், அந்த பெரிய பெரிய இதுக்கு கம்பெனி வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க பிள்ளைங்க வந்து வரல. காரணம் எதுக்காக நான் போகணும், எங்கள் அப்பா என்னை சேர்த்து வச்சுருக்காரு போனோம், அதனால் போகணும். ஏழைகளாகிற எங்களால் நாங்கள்லாம் போனோம். சரி, போய் அங்கே பல விதமான இன்னல் பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 15 வருஷத்தில் இங்கே வந்து ரிட்டையர் ஆகிட்டோம்னா நாங்கள் போய் நல்ல விதமாக சம்பளம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரிட்டையர் சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளத்தில் நல்ல விதமாக வாழ்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து சொல்லுங்கள் வேற என்னென்ன இதுக்கு சார்? நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது அங்கே பிரெஞ்சு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். சாதாரண குடிமக்கள் இருக்காங்களா சார்? ஆமாம். சாதாரண சின்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள், அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது சார்? கரெக்ட் கரெக்ட். ஆனால் இங்கே இருக்குதுன்னா பெரும்பாலோர் வந்து ஒரு சிலர் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி கவுன்சில் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது இங்கே இல்லையா, ஃப்ரெஞ்சு கவுன்சில் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க கஷ்டங்களை சொன்னாக்கா அவங்க வந்து முழு ஏறி வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு உங்கள் வருவாய் என்ன, உங்கள் வீட்டுக்கார் என்ன சம்பாதிக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்க என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற முறையெல்லாம் தெரிஞ்சிங்கன்னு அவங்களுக்கு செலவு செய்யணும் செய்கிறாங்க. ஒரு 150 €, 120 €, 1 €. அது 20 ரூபாய் கணக்கு பண்ணால் ஏற்றால வருது. ஒரு 100 € எடுத்தாலே உங்களுக்கு 8000 ரூபா ஆகுது. கூட ஒரு 50 €னாக்கா பார்த்தீங்களா 12000 ரூபா 15000 ரூபா அளவுக்கு வரும் ஒரு சிலர். கஷ்டப்பட்டாங்க. அது அப்படியே இருந்தாங்கன்னாக்கா அது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேற என்ன மாதிரி சார் அவங்களுக்கு
யூஸ். வேற என்ன? பிரான்ஸ் குடிமகனா இருக்கு. வேற வருவாய் இல்லனா தான் இந்த சலுகை கிடைக்கும். வேலையும் தருவாங்களா சார்? இங்கேயே வேலையும் கொடுப்பாங்களா? இது ரொம்ப குறவு. வேணும்னா நீங்கள் அங்கே வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் படித்த பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கவுன்சில் ஆஃபீஸில் அந்த லிசேன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி காலேஜில் வந்து இடம் கிடைக்கும் அவங்களுக்கு வேலை செய்ய. நம்ம ஃப்ரான்ஸ் போகிறாங்களா சார்? ஃப்ரெண்ட்ஸ் குடிமக்கள் ஃப்ரான்ஸ் போகணும்னா செலவெல்லாம் நம்ம செலவு தானே? ஆ, நம்ம செலவு தான். நம்ம செலவு தான். நாம் இஷ்டப்பட்டு தான் போகிறோம். உங்களால் கன்செஷன் எதுவும் இல்லை? இல்லை 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 இல்லை. ஆப்ஷன் செஞ்சுருக்கு அவங்க குடும்பத்தோட. நான் ஃப்ரெஞ்சு பிரஜி ஆயிரன்ட்டு 1954 நேரு கையெழுத்து போட்டதுனால 62 இந்த ஆப்ஷன் நடந்தது. அது ஆப்ஷன் செஞ்சவங்க ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி ஆப்ஷன் செஞ்சவங்க ஃப்ரெஞ்சு குடியுரிமை ஆகிட்டாங்க. அந்த ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காக குடியுரிமை வாங்குறீங்களா, இந்திய குடியுரிமை இருக்கீங்களான்னு கேட்டாங்க. கேட்டாங்க. இல்லை அது ஓட்டு எடுப்பான்னு நடத்தினாங்க. அதோ மாதிரி இல்லை எலெக்ஷன் மாதிரி நடந்துச்சு சார். அது அது தெளிவாக சொல்லுங்க சார், அது எப்படி சார் அது நடந்தது? ஒரு அறிக்கை விட்டாங்க மக்களுக்கு எல்லாம், பத்திரிகை மூலியமாகவும் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும். ஆமாம், ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும் அறிக்கை விட்டது. அது சொல்லுங்க சார், தெளிவாக சொல்லுங்க சார், அது எப்படி? கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது. அதை அப்போ சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, விரும்புகிறவங்க போனாங்க. அதாவது பதிவு எடுத்துகிட்டு போனால், பிறந்த பதிவு எடுத்துகிட்டு போனாலே போதும், அந்த சமயம் வந்து அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர் ஆக்கி விட்ருவாங்க. அவங்க ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க, அவங்க எப்போ வேணால் போகலாம் ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னாக்கா. அவங்க போய் அவங்க வாழ்க்கையை துவைக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஏன் சார் மறுபடியும் இங்கே வந்து தாய்நாடு திரும்பி வந்ததுக்கான காரணம் என்ன? எனக்கு என்ன பொறுத்தவரை இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இருந்த போதும் மண் வாசனை, இந்திய மண் வாசனை அப்படின்னு நான் பாண்டிச்சேரியில் பிறந்தவன். இருந்தாலும் இங்கே வந்து என்னுடைய பிறந்தாலும் நாங்கள்லாம் ஒன்றா பள்ளி பிள்ளை படித்தோம், மிலிட்டரியில் சந்தித்தோம். அப்புறம் எல்லாரும் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தனி ஆசை. இருந்த போதிலும் எங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறதுனால அடிக்கடி போய்க்கின்னு வந்து தான் இருக்கிறோம். அவங்க வராங்க வருவங்களை பார்க்கறதுக்கு, நாங்கள் போகிறோம் அவங்கள பார்க்கறதுக்கு. ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார் செலவாகுது போயிட்டு வர்றதுக்கு? ஃப்ளைட் டிக்கெட் உங்கள் டிக்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. தோராயமாக 8000 போயிட்டு வர்றதுக்குன்னு இல்லை, போனால் அங்கே போய் சாப்பிட்றோம், பிள்ளைங்க வீட்டில் தங்குறோம், அது வேற கதை. ஆனால் டிக்கெட்டு மட்டும், டிக்கெட்டு மட்டும் உங்களுக்கு 60,000 ரூபா, 70,000 ரூபா, 80,000 ரூபா, சீசனை பொறுத்த மாதிரி இருக்குது. இப்போ 100,000 ரூபா கேட்குறாங்க ஒரு டிக்கெட் போயிட்டு வர்றதுக்கு. சரி சார், அந்த வாங்க, இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும். மற்றவங்களை கேட்கணும் கேட்டுங்க. சார் சொன்னார் இல்லையா, அவங்க ஃப்ரான்ஸ்காரங்க இந்த நாட்டை விட்டு போகும்போது யாரெல்லாம் ஃப்ரான்ஸ் குடியுரிமை வேணும் அப்படின்றவங்க கேட்டாங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள்லாம் போய் எழுதி கொடுத்தவங்க இல்லையா பப்ளிக்கு? ஆமாம், அது வந்து 1966 வந்து அது இப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதில் யார் யார் வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரன் போகும்போது கூட போகாதவங்கெல்லாம் இங்கே தங்கினவங்க 1966 அது ஒரு சட்டம் ஒன்று கொண்டாந்து, யார் யாருக்கு வந்து விருப்பப்படுறீங்களோ எல்லாம் பதிஞ்சிக்கணும்னு சொல்லி அதில் பதிஞ்சிக்கிட்டாங்க. பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பதிவு பண்ணி அவங்க நேஷனலிட்டி வாங்கினாங்க. நிறைய பேர் என்னதான் பயந்துட்டாங்க, நம்ம நாட்டு விட்டு திருப்பி இன்னொரு நாட்டுக்கு போதா, நம்ம நம்ம அதே போலும் கூட்டா நம்மளுக்கு வந்து லைஃப் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு பயந்துட்டு விட்டுட்டாங்க. ஓ, அப்போ அவன் என்ன செஞ்சானாக்கா, அந்த பதிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தது நேஷனலிட்டி கொடுக்குறது இல்லாமல், அவங்க ஃப்ரெஞ்சுக்காரன் இருந்தபோது என்ன வேலையில் இருந்தாங்களோ அந்த வேலைக்கு வேண்டிய அத்தனை நாளுடைய ஃபண்ட் சம்பளத்தை ஒரு இதுவாகவே கொடுத்தோம், அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். அவ்வளோ பெரிய சம்பளம் ஒன்று கொடுத்தோம், இப்போ ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை வேணும்னு கேட்டவங்களுக்கெலாம் கொடுத்துட்டான். ஆமாம், ஃப்ரெஞ்சு குடியுரிமை வேண்டியவங்களுக்கெல்லாம் அவன் வந்து அவன் ஃப்ரெஞ்சு இந்தியா பாண்டிச்சேரி விட்டு போன பிறகு, அப்போது பாண்டிச்சேரி அவன் யா அவங்க கூட யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட, அவங்களாம் வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸுக்கு நாட்டு வரும், ஃப்ரெஞ்சு குடியுரிமை வேணும்னு சொல்லி கேட்டவங்களுக்கெல்லாம் அவன் வந்து குடியுரிமை கொடுத்தது இல்லாமல் ஒரு ஃபண்டே கொடுத்தான். 18 சேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு ஒன்று கொடுத்தோம். அதில் பெரிய ஜாக்பாட்டு. அது பார்த்துட்டு வேண்டாம் சொல்லி பயந்துட்டு இருந்தவங்கெல்லாம் திருப்பி ஓடி போய் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவன் மறுத்துட்டான், மறுத்துட்டான். அதில் சில பேர் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க அதில். ஆமாம், ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தா இருக்கும்னு தோணிருக்கேன். அப்போ அதெல்லாம் வந்து எங்கே அவன் நம்மளுக்கு திருப்பி இப்போ பாரிஸுக்கு வர சொல்லி அங்கே போய் இனிமேல் நம்ம வேலை தேடி என்ன கஷ்டப்பட போகிறோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிறைய பேர் பதியாமல் விட்டுட்டாங்க அதை. ஆமாம், என் பேர் ஐயன் ராபர்ட். ஐயன் ராபர்ட்? ராபர்ட் ஐயன். ஐயன், ஆமாம், ஐயன் வந்து ஐயன்றது தமிழ் பேரா இந்து பேரா? ஐயன் வந்து நாங்கள் இந்தியன் இந்தியன் பேர் தான். இந்தியன் பேர், இந்தியன் பேர். பெரும்பாலும் குடியுரிமை வச்சிருக்கிற தமிழர்கள் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்து பேர் ஒண்ணு கிறிஸ்டியன் பேர் ஒண்ணு கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. சில குடும்பம் தான் அதே போல வச்சுக்கிறாங்க.
அது வந்து எதனாலனாக்கா அது எங்கள் என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க விருப்பப்பட்டாதிப்பில் வச்சுருக்காங்க. அதுதான் விஷயம், வேறு எதுவும் நான் சொல்லிட்டுக்கு இல்லை. சரி, ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் கிறிஸ்டின்ஸ் தான் நீங்கள் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, இந்து சார், இந்து. நான் இந்து. ஓ, நீங்கள் இந்து? ஆமாம், நான் இந்து. இப்போ உங்ககிட்ட பேசியிருந்தார், அவர் இந்து, அவர் கிறிஸ்டின்னு. ஓ, முஸ்லீம் எல்லாமே இருக்கிறார். எல்லாமே இருக்கு, எல்லாமே யார், எல்லாம் மதம். சரி, ஓகே சார். உங்களா சார், உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து லம்மூர் முரளின்னு சொல்லிட்டு. அமுல் முரளி. லம்மூர். லெமு. லெமூர் கிடையாது, லம்மூர். லம்மூர்ன்றது ஃப்ரெஞ்சு நேம். ஃப்ரெஞ்சு நேம், அது ஃபேமிலி நேம். முரளின்றது என்னோடய கிறிஸ்டின் நேம். ஓகே சார். அது வந்து அது இந்து இந்து நேம் தான், கிருஷ்ணன் கிடையாது. நான் இந்து, நான் வந்து அதுதான் முரளின்னு வச்சுக்குது. முரளி கண்ணன்ன்ற முரளி, கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு சின்ன பேர் வந்து குழந்தை வந்து முரளி தான் வந்து. அதுமாரி அந்த பேர் எனக்கு வந்து, நாங்கள் இந்து தான் வந்து. நான் வந்து எக்ஸ் ஃப்ரெஞ்சு மிலிட்ரி ரிட்டையர் தான் வந்து. பாண்டிச்சேரியிலே இருக்கு. பாண்டிச்சேரியில் 6400 சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஓட்டு நடக்கும்போது வந்து குறைஞ்சது ஒரு 1500 தான் வந்து ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் செதறி இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க, மாயவரத்தில் இருக்கிறாங்க, மன்னார்குடியில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து இவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா 6400 பேர் நியாய பிரகாரம். உங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எம்பசிக்கு தான் போடணுமா, இல்லை உங்களுக்குன்னு தனியாக அதிகாரி யாராவது போட்டிருக்காங்களா சார்? ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் உங்களுக்குன்னு யாராவது ஒரு அதிகாரி நீங்கள்? நாங்களே எழுத முடியவங்க, இல்லைன்னா ஏதாவது தேவைப்பட்டால் கவுன்சில் ஆஃபீஸுக்கு போனாக்கா அவங்க செய்வாங்க. அப்படி தான் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெஞ்சு தெரியுமா சார்? எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எல்லாம் ஃப்ரெஞ்சு தெரியும். ஓகே, இப்போ ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப்னாவே ஃப்ரெஞ்சு கற்றுப்பீங்க? எங்கள் நாங்கள் படித்ததே ஃப்ரெஞ்சு தானே. ஃப்ரான்ஸே போகாமல் இங்கேயே இருக்காங்களே ஃப்ரெஞ்சு குடிமக்கள், பாண்டிச்சேரியிலே இருக்காங்களே ஃப்ரான்ஸே போகாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஃப்ரெஞ்சு தெரியுமா? ஆ, தெரியும். ஒரு சிலருக்கு தெரியும். இப்போ பெரிய ஆளும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா வயசானவங்களாம் இறந்துட்டாங்க ரொம்ப. இப்போ இருக்கிறாங்க ஒரு சிலர் இன்னும், ஆனால் ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் நாளடைவில் வந்து என்ன எவ்வளோ ஆகுமோ தெரியாது. இப்போ இருக்கிற இந்த 4500 5000 சொல்லணுமே, அதில் குறைஞ்சது 15% இனிமேல் இருக்குமான்றது கூட கையில் இன்னும் 4-5 வருஷத்தில். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகுது, எல்லாம் போயின்னுக்குறாங்க. இப்போ எனக்கும் தான் சரி, எனக்கும் வயசாகுது. இப்போ எங்களை மாதிரி ஃப்ரெண்டுங்களுக்கு ரொம்ப வயசாகுது போகுது. அதனால் வேண்டி நடக்கிறவர்களும் நடக்கட்டோம்னுட்டு வந்தோம். எங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி மண் வாசனை, ஊரில் வரணும், நம்ம ஊர் இந்திய மண், இங்கே பிறந்தோம், அதனால் இருக்கணும் வரணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. எனக்கும் சரி, எங்கள் வீட்டம்மா மனைவிக்கும் சரி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்ன சகத்தை நல்ல வளமாக இருந்தாலும் நம்ம ஊரில் வந்துருக்கணும். சகல வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கேயும் கார் இருக்குது, வீடு இருக்குது, அங்கேயும் வாங்கி வச்சுக்கிறோம், போகிறோம். இருந்தாலும் எனக்கு இங்கே வரணும், நம்ம இங்கே ஊடு இருக்குது, அது பார்த்துட்டு போவோம். அதான் சொன்ன மண் வாசனை, அந்த இந்தியன் மண் வாசனை எங்களுக்கு எனக்கு தேவை. அதில் பார்த்து மற்றவங்க எப்படி எப்படி எடுக்கிறாங்களோ தெரியாது. பெரும்பாலும் எங்கள் கமராஜங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வீடு கீடு வச்சுருப்பாங்க, இங்கே அதை வந்து பார்த்துட்டு போகிறது. இங்கேயும் ஒரு வீடு இருக்கும், அங்கேயும் ஒரு வீடு இருக்கும். நிச்சயமாக இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சார் எந்த சலுகையும் கிடையாது? இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இருக்கா? எந்த சலுகை? ஒன்றே ஒன்று கொடுத்தாங்க, ஓசைன்னு சொன்னாமல அந்த சலுகை கொடுத்துருக்காங்க. அதாவது விசா இல்லாமல் எப்போ வேணால் போயிட்டு வரலாம் நாங்கள். அந்த பேப்பர் இருந்தாக்கா வாஜ்பாய், வாஜ்பாய் செஞ்ச ஒரு வேலை, அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும் நாங்கள் வாஜ்பாய்க்கு. அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள், வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கெல்லாம் அந்த சலுகை இருக்குது. எல்லாரும் ஓசையில் போயிட்டு வரோம். அந்த ஒரு பெருமை ஒன்று தான் ஒழிய, மற்றபடி எந்த சலுகையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது சொல்கிறாங்களா சார்? ரெட்டை குடியுரிமை, டியூவல் சிட்டிசன். ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு குடியுரிமை, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிசனாகவும் இருக்கலாம், இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி கிடையாது இல்லை? இல்லை, எங்களுக்கு கிடையாது. இங்கே யாருக்குமே கிடையாது பாண்டிச்சேரி. இங்கே இருக்கிறவங்களும் யாருக்கும் கிடையாது சார். பப்ளிக் பப்ளிக் கேட்குறேன். இல்லை, அவங்களுக்கும் கிடையாது. கிடையாது. நான் என்ன விட்டுறீங்களா? அதெல்லாம் கிடணுமா சார்? இதுதான் உங்கள் வீடு இல்லையா? இதுதான் உங்கள் சொந்த வீடு இது இல்லையா? ஆமாம் சார். இது பேர் பாரு சார், இது என்ன பேர் சார்? இது கண்ணன். கண்ணன். கண்ணன் பின்னாடி ஈ இருக்குல்ல சார், அது அது வந்து ஃப்ரெஞ்சு ப்ரொனன்சேஷனில் அது ஈ கடைசி வார்த்தை ஈ வந்து அதுக்கு சவுண்டு வராது. பாண்டிச்சு ஃப்ரான்ஸுக்கே போகாமல் ஃப்ரான்ஸ் குடியுரிமை வச்சுட்டு இங்கே இருக்காங்க இல்லையா? ஆமாம், அவங்க வந்து அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்க வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு உதவித்தொகை கேட்டுக்கிட்டு அவங்க சிறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஏதோ அவங்க வாழ்க்கைக்கு நடத்தின்னுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்புனா அவங்க பிள்ளைங்களாம் படிச்சுட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாக்கா ஒரு வேலை கிடச்சி அவங்க நல்ல பொசிஷன் வந்தால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கஷ்டம் தீரும் சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஓகே சார். இப்போது ஒரு சில பேர் அந்த இது சொல்கிறாங்க சார், இப்போ ஃப்ரான்ஸ் போகணுன்னா இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்மளும் ஈஸியாக ஃப்ரான்ஸ் போயிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது இல்லையா? ஒரு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன?
அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லத்துக்கில்ல. ஆனால் அது இது ஃபேக்ட் தானே. உங்கள் பாண்டிச்சேரி குடியுரிமை வச்சிருக்கிறவங்க வீட்டில் பொண்ணு கட்டினா அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஆமாம், அதே போல் வந்து அந்த குடியுரிமை உள்ளவங்க வந்து இப்போ இந்தியன் நேஷனாலிட்டி கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னாக்கா வந்து கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், அதாவது ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற பெண்ணு வந்து ஒரு இந்தியன் குடியுரிமை பையனை கட்டிக்கிட்டாக்கா அந்த பையனுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் தான் இருக்குது. அந்த விட்டு கொடுத்து போகிறப்போ சுபாவம், அந்த குடும்பத்தோட அந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை செய்யுது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக வீட்டு வேலை செய்யுது, இதெல்லாம் வராது. இங்கே சுபாவத்தில் போகும்போது எல்லாம் ஒத்துப்பட்டு வரல. அது ஒரு காலகட்டத்தில் அதே போல் நிறையா நடந்தது. இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே அதே போல் நடக்குது. தாய்மாமா பிள்ளை தாய்மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்களோ இல்லையா, இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுது போகலாம். ஏன்னாக்கா அந்த டைவர்ஸில் வந்து முடியுது நிறையா இதில். ஆனால் இந்தியன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க அவங்க. ஆமாம், ஏன்னாக்கா நம்ம இந்தியன் பொண்ணுங்க வந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கு போகிற மனப்பான்மை உண்டு. அந்த இதில் வந்து இந்தியன் பொண்ணுங்களை கட்டிக்கிட்டாக்கா அந்த பொண்ணுங்க வந்து குடும்பத்தை அனுசரித்து போவோம், குடும்பத்தை ஏதாச்சும் பிரச்சனைனாலும் விட்டு கொடுத்து போவோம் என்ற ஒரு இதில் வந்து இந்தியன் பொண்ணுங்களை வந்து கட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், பேசும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலை செய்யணும்னு சொன்னீங்க. அப்படி தான் ஃப்ரான்ஸில், அப்படி தானே ஃப்ரான்ஸ் கல்ச்சர், அப்படி தானே ஃப்ரான்ஸ் கல்ச்சர், அப்படி தாங்க. சமையல் பண்ணோம்னா புருஷனும் வேலை செய்யணும், ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்த சமையல் பண்ணணுமா அப்படி? ஆமாம், ஏன்னாக்கா இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறாங்க அங்கே ஃப்ரான்ஸில். அப்போ வீட்டுக்கு வரும்போது ஆச்சும் ஒருத்தர் பிள்ளையை பார்த்துக்கணும், பிள்ளையை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து குளிப்பட்டி விடணும், பிள்ளைங்களை உறுத்தி விடணும், பிள்ளைங்களை சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கணும், அதெல்லாம் செய்து வந்து ஆச்சும் ரெண்டு பேரும் ஒருத்தர் செய்வாங்க. இப்போ இந்தியன்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் செய்வாங்க, பிள்ளைங்களை குளிப்பாடுறது, சாப்பாடு ஓடுறது, சாப்பாடு பண்ணுறது எல்லாம் பெண்களோட வேலைங்க. அங்கே வந்து ரெண்டு பேரும் செய்யணும், ரெண்டு பேரும் செய்வாங்க. என்னாக்கா அங்கே மெய்டெல்லாம் வச்சுக்க முடியாது, வீடு வேலை வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்காகலாம் வச்சுக்க முடியாது. வச்சுக்கிறேனாக்கா காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அப்போ வந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே வந்து இவங்க தான் செய்யணும். அப்போ ரெண்டு பேரும் இது பண்ணுறாங்க. ஏங்க இந்த கேள்வி வந்து நம்ம இந்தியாவிலே இப்போ அதே போல் வந்துடுது, அந்த கலாச்சாரம் எவ்வளோ எவ்வளோ நிறைய பேர் வருது இந்தியாவிலே வந்துடுது. இந்த சாரோட வீடு இருக்கிற இந்த வீதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ரெஞ்சு தமிழர்கள் தான். இதெல்லாம் அவங்களோட சொந்த வீடுகள். ஃப்ரான்ஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருக்கிற பாண்டிச்சேரி தமிழர்கள் எல்லாருமே வசதியானவர்களாகவும் செழிப்பானவர்களாகவும் இருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு குடிமக்கள் எல்லாருமே தங்களோட வீட்டுக்கு வெளியே ஃப்ரெஞ்சில் தான் நேம் போர்டு எழுதியிருக்காங்க, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. தனலக்ஷ்மின்ற பேர் ஃப்ரெஞ்சில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த பேர் பாருங்கள், இது சுசீலா. அப்புறம் வீட்டோட இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து புருஷோத்தமன். இந்த வீட்டுக்கார் புருஷோத்தமன் ஃப்ரான்ஸில் ஆர்கிடெக்ட் என்ஜினியராக இருக்காராம். இந்த வீடு கூட ஃப்ரெஞ்சு குடியுரிமை வச்சிருக்கிற ஒரு தமிழரோட வீடு தான். இவர் பேர் ஜெயச்சந்திரன். அதை வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஜெய அப்படின்றதுக்கு ZEA அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். இந்த மஞ்சள் வெள்ளை அப்படின்றது ஃப்ரான்ஸோட ஒரு அடையாள நிறமாக பார்க்கப்படுது. இங்கே ஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட பெரும்பாலான கட்டடங்கள் இந்த நேரத்தில் தான் இருக்குது. உங்கள் பெயர் சார்? என் பெயர் ஜெக்கோஸ்டர் ஜோசப். சரிங்க சார். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு குடிமகன் இல்லையா? ஆமாம், ஃப்ரெஞ்சு சிட்டிசன். அங்கே ஃப்ரெஞ்சு ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து என்னுடைய 28 வருஷம் அங்கே முடிச்சுட்டு நான் வந்து இப்போ நான் பிறந்த நாட்டுக்கே திரும்பி வந்திருக்கிறேன். சரிங்க. இதுதான் என்னுடைய நிலைமை. எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, மற்ற எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா நான் இந்த ஊரில் பந்து வந்ததுனால எனக்கு OCIN இருக்குது, ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியா. எப்படி நம்ம இந்திய மக்கள் அமெரிக்க மலை உலக நாடு கூட இருக்க பார்த்து அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால நான் அந்த உரிமையை இங்கே வச்சுக்கணும். OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியன் அந்த எங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கா சார்? எல்லா உரிமையும் கிடையாது எனக்கு, உங்களை மாதிரி ரேஷன் கார்டு அதெல்லாம் கிடையாது. ஆக தங்குறதுக்கு மட்டும் உரிமையாக இருக்குது. தங்கலாம்? ஆமாம், தங்கலாம். எல்லாம் இடம் வாங்கலாம், போகலாம், எல்லாம் உரிமையாக இருக்குது. இங்கே வந்து நான் நிரந்தரமாக ஜீவிக்கிறதுக்கு அந்த OCI இதை வச்சுக்கின்னு நான் இந்தியாவில் ஜீவிக்கலாம். அது இந்திய அரசாங்கம் எனக்கு பரிபூர்ண உத்தரவு கொடுத்துருக்குது. இதுதான் என்னுடைய நிலைமை. இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பென்ஷனும் வருது இல்லையா சார்? பென்ஷன் நான் அங்கே ஊரில் வேலை செஞ்சேனேப்பா. எனக்கு குடும்பமும் அங்கே தான் இருக்காங்களா சார்? எல்லாம் எனக்கு 4 பிள்ளைங்க,
மூணான்னு ஒரு பொண்ணு எல்லாம் மேல்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாமே ஃப்ரான்ஸில் தான் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அவங்கவுங்க பெரிய படி படித்து டாக்டர் இன்ஜினியர் என் பிள்ளைங்களாம் நல்லபடி ஜீவிக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே செட்டில் ஆக போகிறீங்க? செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா சார்? போய் நான் தனியாக இருக்கிறேன். உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் ஏன் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் நம்ம மண்ணில் நம்ம நாட்டில் இருக்கான்னு வந்துட்டீங்க. நான் என் தாய் தப்பா இறந்த இடத்துல வீடு வாங்கிக்கிறேன். அவங்க அங்கே தான் போச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு கடைசி காலம் வர பார்த்து அந்த ஊரில் தான் என்ன பதிப்பாங்க. இங்கேயா ஃப்ரான்ஸ்லையா? இந்தியாவில். என் தாய் தப்பம் உழவுகரை 100 meters பிறந்தாங்க. அவங்கெல்லாம் கல்லறெல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் கத்தோலிக்கு, இப்போ அதனால் நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஓகே ஓகே. உங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கா இங்கே பிடிச்சிருக்கா சார்? ஃப்ரான்ஸ் பிடிக்குமா இந்தியா பிடிக்குமா? நான் சொல்கிறேங்க, ஏன்னா எனக்கு ஃப்ரெஞ்சு நாடு தான் பிடிக்கும். 52 வருஷம் அங்கே இருந்தேன். ஓஹோ, சரிங்களா? அப்போ அங்கே அங்கே கலாச்சாரம் வேறு, இந்தியா கலாச்சாரம் வேறு. சரிங்க. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு ஃப்ரெஞ்சு நாட்டில் வச்சு தான், குளிராக இருந்தாலும் போனாலும் அங்கே 52 வருஷம் நான் வேலை செஞ்சு பழிவிடுத்தினால அந்த நாகரிகம் அந்த சீதோஷம் தான் எனக்கு பிடிக்கும். சரி சார், இன்னும் பேட்டிலாம் கொடுக்கறதுக்கு விருப்பப்படல. ஜென்ரலாக ரொம்ப நார்மலான கேஸ். யாருக்காக? எதுக்காக? யூடியூப் சேனல் மேடம். பேர் கீதா. எங்கள் அப்பா அம்மா ஃப்ரெஞ்சு சிட்டிசனு. அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேஷன் போய் நாங்கள் எங்களை அங்கே படிக்க வச்சுட்டு அங்கேயே உத்தியோகத்தில் இறங்கிட்டோம். இப்போது அப்பா அம்மா ஞாபகத்தோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக நாங்கள் போயின்னு வந்துருக்கோம். அப்பா அம்மா அங்கே இருக்காங்களா மேடம்? ஆமாம், எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் மட்டும் அங்கேயே இருக்கீங்க? ஆமாம். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஃப்ரான்ஸ் தான்? ஆமாம். சரிங்க. அப்பா அம்மா தான் அங்கே போனாங்களே? ஆமாம், எங்களை படிக்க வைக்கிறதுக்காக எங்களை ஏஷன் போனாங்க. நீங்கள் வந்து இந்திய குடிமகளா இல்லை பிரிட்டன் இது ஃப்ரான்ஸ் குடிமகளா மேம்? ஃப்ரான்ஸ் குடியுரிமை வச்சிருக்கீங்க இல்லையா, இதனால உங்களுக்கு என்னென்ன இல்லை பலன் இருக்கு பொதுவாக? நீங்க அங்க வர்க் பண்றது அப்படிங்களா? என்ன இல்ல இல்ல, இவர் தான் வர்க் பண்றாரு. நான் ஹவுஸ் வைஃபா தான் இருந்தேன். பசங்க அங்க படிச்சாங்க. சரிங்க மேம். அதுக்காக போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ சார் வந்து இந்த இந்தியன் தான். உங்களை கல்யாணம் பண்ணதால அவங்களும் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன் ஆயிட்டாங்களா? வாங்கனா அதுக்கு உண்டான எக்ஸாம்லாம் எழுதணும். அப்படியா? கல்யாணம் பண்ணாலும் அவ்வளவு ப்ரோசிஜர் இருக்கா? அங்க போய் ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டியே மாறணும்னா படிச்சு எக்ஸாம் எழுதணும். என்ன எக்ஸாம் மேடம் அது? என்ன மாதிரி எக்ஸாம்? மறுபடியும் போய் 2 வருஷம் பண்ண வாங்கிடலாமா? கண்டினியூஸா 7 வருஷம் இருந்து அப்ப அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிசன் கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் வந்து நிறைய பேர் கேஸ் போட்டு வாங்கிடலாம், ஈஸியா போயிடலாம், வந்துடலாம்ன்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்க அங்கே போனதால அதை சொல்றோம். இவங்கெல்லாம் கூட ஃப்ரெஞ்சு குடியுரிமை வச்சிருக்கிறவங்களாம். இந்த தமிழர்கள் இல்லாம பக்கா ஃப்ரெஞ்சுக்காரங்க இருப்பாங்கல்ல, அந்த வெள்ளக்காரங்க, அவங்கள கூட பாண்டிச்சேரியில் நிறைய பார்க்க முடியுது. பாண்டிச்சேரியில் வருஷ கணக்கில் இருக்கிற வெள்ளக்காரங்க, பக்கத்தில் இருக்கிற ஆரோவில் செட்டில் ஆகிற வெள்ளக்காரங்கன்னு நிறைய பேர் இங்கே இருக்காங்க.